அன்பும் இரக்கமும் நிறைந்த நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து தேவனுடைய செய்தியிலே நீங்கள் பலப்படுவீர்கள் என்று மெய்யாக நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய தெய்வம் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் இருந்து தேவன் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றும்படிக்காக பிரியப்படுகிறார். அன்பான தேவஜனமே, நேற்றைய இரண்டு தினங்களிலே நம்ம பார்த்தோம், நாம் மாம்சத்தின் சிந்தையின்படி நடத்தப்படாமல் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக உங்களோடு நான் பேசியிருந்தேன். ரோமர் 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சத்தின்படி நடக்கிறது மிகவும் சுலபமாக இருக்கும், பரவாயில்ல, நம்முடைய வாழ்க்கையில் அது நம்முடைய பழக்கமாய் மாறினதுனால, நம்முடைய சரீரம் நம்முடைய மாம்சத்திலே நாம் இருக்கிறபடினாலே அது சுலபமாக இருக்கலாம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு பாவம் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்பத்தை போல இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீயும் நானும் ஒரு தரிசனத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்காக நீயும் நானும் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக நீங்க நம்ம அசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம், நாம் அதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய நித்தியத்தை கண்டடைய, ஜீவனையும் சமாதானத்தையும் கண்டடைய நாம் இந்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். நீயும் நானும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டாதான் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம மிகவும் தெளிவாய் வாசித்தோம். அந்த ஆவியிலே நடத்தப்படுகிறது நிச்சயமாய் ஒரு போராட்டமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நாம் அநேக நேரங்களிலே தியாகங்களை செய்ய வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. தியாகம் அப்படின்னு சொன்னோடனே அநேகருக்கு முகம் மாறிவிடலாம், ஏன் தெரியும், நிறைய காரியங்கள் பிடித்தது எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கும். அநேக நேரங்களிலே பாத்தீங்கன்னா பவுல் சொல்றார், இதை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் நான் அதை செய்யாமல் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஏன் தெரியுமா, கிறிஸ்துவின் அன்பு என்னை சூழ்ந்திருக்கிறபடினால, கர்த்தர் என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றும்படிக்காய் கர்த்தர் பிரியப்படுகிறார் என்பதை குறித்து வேதம் மிகவும் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வேத பகுதியை இங்கிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுளமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவளாய் இருக்கிறோமே. எதை என்னுடைய கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? இந்த உலக இச்சைகளோ, நம்ம துன்பப்படுத்துகிறவர்களோ, நம்ம ஆவியின்படி நடத்த முடியாதபடிக்கு நம்மை தடை செய்கிறவர்களோ, எது என்னை பிரித்து விட முடியும்? கிறிஸ்துவின் அன்பு நம்மிலே நிரப்பப்பட்டபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினாலே, இந்த லாபமான எல்லா காரியத்தையும் நான் இச்சையான எல்லா காரியமும் மாம்சத்திற்குரிய சிந்தையே நான் வெறுத்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். அன்பானவர்களே, இதை செய்ய நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதனாலதான் ஒரு பாடல் உண்டு, நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கினான். இனிமேல இயேசுவின் பின்னாலே நான் பின்தொடர்ந்து சொல்வேன், இனிமேல பழைய பின்னால காரியங்களை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவை, அவருடைய சிலுவை குறித்ததான தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற அந்த ஜீவியத்திற்குள்ளாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏன் தெரியுமா, கிறிஸ்துவின் அன்பு என்னை சூழ்ந்திருக்கிறபடியினால். வசனம் இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுளமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த உபத்திரவங்களை, இந்த சகிப்புகளை நான் ஏற்றுக்கொள்ள, சகித்து கொள்ள நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காலங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிற்சியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது, ஏனென்றால் அவர் நம்மில் அதிகமாய் அன்பு கூர்ந்தபடியினால. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நமக்கு லாபமாய் தோன்றுகிற உலக ஆசைகள், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் சேர்ச்சுக்கு போவோம், பரவாயில்ல, அநேக காரியங்களிலே நம்ம விட்டு விடலாம் என்று மாம்சத்தின் சிந்தையிலே நாம் நடப்போமானால்
கிறிஸ்துவின் அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு அநேக நேரங்களிலே அதை நம்ம அசட்டை பண்ணுகிறதை போல இருக்கிறது. அதுதான் வசனத்தில் நீங்கள் மின்பகுதிகள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நேசிக்கிற அன்பு, அந்த அன்பின் அடிப்படையிலே அவர் என்னை முன்குறித்து அழைத்திருக்கிறபடியினாலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் எழுந்திருப்பேன் என்கிற அந்த வைராக்கியத்தோடு நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் ஒருபொழுதும் பிரிந்து போக மாட்டேன் என்று பவுல் கூறுகிறார். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை தேவனுடைய சித்தத்தின்படி அழைத்திருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவின் அன்பு நம்மேல் பொழியப்பட்டிருக்கிறபடியினாலே, அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் பிரியாதபடிக்கு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் எழும்புவோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.